வருடத்தை முன்னிட்டு ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வீதிகளின் இருமரங்கிலும் வியாபாரம் செய்ய விசேட அனுமதி வழங்கப்படுகின்றது நேற்று அமைச்சர் பாந்துல குணவர்தன் இதை அறிவித்தார் அப்போ புலீஸார் வந்து பிடிக்க மாட்டார்கள் அகற்ற மாட்டார்கள் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் சொல்ல மாட்டார்கள் வீதியின் ரெண்டு இருமரங்கிலும் நீங்கள் வியாபாரங்களை நடத்தலாம் தள்ளு வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு நடத்தலாம் ஆனால் பெர்மனண்ட்டாக அந்த பிஸ்னஸை செய்ய இயலாது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் காலையில் ஆரம்பிக்கலாம் இரவில் முடிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் புதுவத்தை முன்னிட்டு முதலாம் திகதியிலிருந்து பன்னிரெண்டாம் திகதி வரைக்கும் நடத்தலாம் அதுக்கு பிறகு நீங்கள் அகாட்சியனும் அதுக்கு பிறகு அகாட்சியணும் அப்படி இப்படி கொஞ்சம் சில தினங்கள் நீண்டாக கூட பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் இருந்து உடனடியாக அகற்ற நடவடிக்கை உடனாக உடனடியாக செய்யாவிட்டாலும் கூட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருப்பார்கள் சார் அப்படி நீங்கள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கூட அகற்ற இல்லை இருந்து கிடைச்ச இடத்த வச்சுக்கொள்ளணும் என்று நினைச்சீங்களேன்டா பத்தொன்பதாம் தேதி வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க அதனால நீங்கள் முதலாம் தகுதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் யாருக்கும் கட்டணம் செலுத்தாமல் த செய்து தயவு செய்து தொந்தரவும் செய்ய வேண்டாம் தொந்தரவும் செய்யாமல் உங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்ள முடியும் பொதுமக்களுக்கு அரசாங்கம் இந்த விசிட சலுகையை வழங்கியிருக்கிறது வியாபாரிகளுக்கு சிறு வியாபாரிகளுக்கும் இந்த சலுகையை வழங்கியிருக்கிறது பண்டிகை காலத்தை கவனத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிகளின் இருமரங்கிலும் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதற்கான வாய்ப்பாக இவை வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே நீங்கள் அந்த இருமரங்கிலும் இருக்க போகிறீங்களாண்டா அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வீதியா அப்படின்றத விசாரிச்சுட்டு நீங்கள் போய் அந்த வியாபாரத்தில் ஈடுபடலாம் இல்லாட்டி தூக்கிட்டு போக தூக்கிட்டு போக சொல்லி யாராவது பின்னாலே வந்து பிறகு தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடும்